கர்த்தருக்குள் புதுவாழ்வின் நிகழ்ச்சியூடாக உங்களை வாரம் தோறும் சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளும் நாங்கள் உங்களுடைய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த டெலிவிஷனுக்கு முன்பதாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை 25 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஆனால் இந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த நாளை விசேஷித்த ஒரு தேவ ஊழியக்காரங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் டேவிட் பிரைன். அவரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். வேதம் சொல்லுது, கர்த்தரை நான் இக்காலம் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் எல்லா சூழ்நிலையும் மாறின போதுதான் இந்த சங்கீதத்தை படிக்கிறான். ராஜ்யம் அவனுடைய கையில் இல்லை, பெத்த மகன் அவனுக்கு விரோதமாக எழுப்பிவிட்டான். தேசத்தில் அநேக ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார்கள். வயது சென்ற நேரம் தாவீது ஒரு வனாந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் இந்த சங்கீதத்தை படிக்கிறான். கர்த்தரை நான் காலம் சோதரிப்பேன். ஒருபோல தாவீதை போல உங்களுக்கு நம்பினவர்கள் அநேக துரோகம் பண்ணியிருக்கலாம். அருமான தேவ ஜனமே, அவரை உற்சாகமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை சோதரிப்போம். ஆனந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார், உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருந்தது. வேதம் சொல்கிறது, எரிகோக்குள் ஒரு மனிதன் போனதுமில்லை, அங்கிருந்து வந்ததும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ பெரிய மதிலாக காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் 7 நாள் அந்த எரிகோவை சுற்றி ஜபிக்கட்டும். 7ஆம் நாள் 7 தடவை ஜபித்து ஆர்ப்பரித்தார்கள். அங்கே அலங்க முடிந்து விழுந்தது. ஒருவேளை உங்களை வாழ்க்கையில எரிகோ போன்ற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்து மலை போல நிற்கலாம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற எரிகோ போன்ற மதில்கள் எல்லாம் தகுக்கப்படும். வேதம் சொல்கிற, துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும், சத்துருவின் கிரிகளும் எங்களோடு சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வருகிறார். அவர் ஆனந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். மிரியாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்த மிரியாம் தேவனை துதிக்காமல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஒரு சில இஸ்ரவேலை சேர்த்து கொண்டு யாத்திரா 15:11 சொல்கிறது, கர்த்தாவே உன் தேவர்களுக்கு உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி தேவனை புகழ்ந்து பாடி மகத்துவம் உள்ள தேவனை துதிக்கிறார்கள். வாருங்கள், நம்முடைய ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைத்து துதிப்போம், அற்புதங்களை நினைத்து செய்து துதிப்போம். உங்களோட வாழ்க்கையிலே அலங்கங்கள் கட்டப்படும், எரிகோ போன்ற மதில்கள் உடைக்கப்படும். தேவன் உங்களோட வாழ்க்கையை கட்டுகிறார் உற்சாகமாய். ஒருவேளை இந்த டெலிவிஷனுக்கு முன்பாக இருக்க தேவ ஜனமே, கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதிப்போமா உற்சாகமாக ஆனந்த மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா, வாருங்கள், ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு அவரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை ஆராதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். எல்லோரும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோம், மேலானது உடைய அன்பு ராஜா, அது உயிரினும் மேலாத ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ ஏனென்னு கலங்குகிறாய், என் தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லுகிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், மேலானது உடைய அன்பு ராஜா,
அது உயிரினின் மேலானது கத்தாவே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிப்போம். மேலானது உன் பேரன்பு உயிரினின் மேலானது, மேலானது உன் பேரன்பு உயிரினின் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோம், தேவனே நீர் என்னுடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்லுவான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். தேவ ஜனமே, இந்த டெலிவிஷனுக்கு முன்பதாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, அறுக்க செய்யுங்க. ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் ஆண்டவர் என்று சொல்லி அறுக்க செய்யுங்க. உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அவரை உற்சாகமாக அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே இருந்து அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து சொல்வோம், நீரே என் தேவன், நீர் என் துணையானீர் ஆண்டவரே. உம் நிழலில் நான் களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தோர்வு உள்ளத்தோடு எல்லாம் தோத்து போய் நிற்கிற நிலையிலே நீங்கள் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் நிழலானீர் ஆண்டவரே. உம்முடைய நிழலில் நான் களி கூறுவேன், உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீதானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூந்துவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் பலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் பலக்கரம் தாங்குதையா, பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுவோமா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் நீ அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கி பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் ராஜாதி ராஜன். அவர் ஒருவராய் சாகாம உள்ளவர், அவர் எல்லோரிலும் பெரியவர், அவர் எல்லோரிலும் பெரியவர். அவர் ஒருவரே பரிசுத்தர், எங்கள் ராஜாதிராஜன், எங்கள் கத்தாவே. அப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர். ஒரு போல அந்த ஆகாலை போல மனாந்திரத்திலே வழி தெரியாமல் தவிக்கிற நிலையாய் இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று கலங்கின
அந்த ஆகாலுக்கு ஜீவ ஊற்றாய் வந்தவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அவர் ஜீவ ஊற்றாய் வந்து உங்களுக்கு வழிகாட்ட வல்லவராயிருக்கிறார். வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் உங்களோட வாழ்க்கை வனாந்திரமாயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வழிகாட்டுவாயிருக்கிறார், நமக்கு அவர் உதவி செய்வார். நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவர், ஒருவராய் சாகாமையுள்ளவர். அவர் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். துதிக்கின்ற உள்ளமதை தேடி வருகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே எங்கள் ராஜா. ஆண்டவரை பாதி சொல்லுவோம். இந்த உலகம் நம்மை மறந்திருக்கலாம், உற்றார் நம்மை மறந்திருக்கலாம், ஆனால் மறவாத நம்முடைய ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஒரு வேளையில் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வேளையில் நீங்கள் இருக்கலாம். எல்லாரும் ஆண்டவரே என்னை கைவிட்டார்கள். ஆகாலை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாம் கைவிடலாம், சாராள் கைவிடலாம். அவளை கொண்டு ஆபிரகாம் வனாந்திரத்தில் விட்டு கடந்து போனார். ஆனால் ஆண்டவர் மறந்து போகவில்லை. அல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களை ஆண்டவர் மறந்து போகவில்லை. இந்த பாடலை முழு இதயத்தோடு அவரை ஆராதிப்போம். இந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும். அற்புதங்களை தேவன் நடப்பிப்பார். மறவாமல் ஆண்டவரே நீர் என்னை நினைத்தீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்தப் போகிறோம். நீர் எங்களை மறந்து போகவில்லை ராஜா. எரேமியாவை பார்த்து ஆண்டவரே நீ சொன்னீர், தாயின் கற்பத்தில் நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஏசாயா 46:4 சொல்கிறது, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் தப்பிவிப்பேன், முது வயதிலும் நரமயிரிலும் கைவிடாதபடி நான் உங்களை நடத்தி கொண்டு செல்வேன் என்று அவர் வாக்கு நமக்கு தந்திருக்கிறார். அவர் உங்களை கடைச்சி மட்டும் கைவிடாதபடி, மறவாதபடி எல்லாவற்றோடும் ஆண்டவர் எங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவர் உங்களை மறந்து போகவில்லை. அவரை பாதி சொல்லுவோம், நீர் நல்லவர் கர்த்தாவே, உம்முடைய அன்பு மாறாத ராஜா. நீர் எங்கள் எல்லாம் நினைத்தீர் ஆண்டவர். மனிதர்கள் மறந்து போன போதும் நீர் எங்களை மறந்து போகவில்லை ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அவரை பார்த்து சொல்லுவோம், எபினேசர் நீர்தான் கர்த்தாவே, இதுவரை என் வாழ்க்கையில் உதவி செய்திருக்கத்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி. அவர் இதுவரையும் நடத்தினவர், இன்னும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வீன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீன். அவர் நல்லவர், அவர் நம்மை மறந்து போகவில்லை. தாயின் கற்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டவர், தாயின் கற்பத்தில் பேர் சொல்லி அழைத்தவர், நம்முடைய பலவீனங்கள்லாம் தாங்குகிறவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுவோம், பலவீன நேரங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்திருப்பா, என் உள்ளத்தின் ஆழத்தின் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற நம்முடைய ஆண்டவர், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் உடைப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தடைகளை உடைத்தீர்க்க தாவே, என்னை தள்ளாட நீர் விடவில்லை ராஜா. சோர்ந்து போன நேரமில்லாம ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பலப்படுத்தி தாங்கி வழி நடத்தினப்பா சொல்லுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி. எல்லோரும் கரங்கள் உயர்த்தி அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அளவிட முடியாத நன்மையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்தவர். அவர் சோர்ந்து போன நேரம்
அவர் நம்மை பலப்படுத்தினவர். அவர் நம்மை கால்கள் தள்ளாடும் போது தள்ளாடாதபடி எங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி ராஜா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தினோம் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்களை தள்ளாட விடவில்லை ராஜா, எங்களை ஆண்டவரே தகப்பனை சோர்ந்து போக விடவில்லை ராஜா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் கர்த்தாவே, எங்கள் ராஜாதி ராஜனாயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினை தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். ஆண்டவரே, இரவும் பகலும் கர்த்தாவே எங்களை நினைத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை நினைத்தீர். மனிதர்கள் மறந்த போது, எல்லாரும் எங்களை தள்ளிவிட்ட போது, புறக்கணித்த போது, அற்பமாய் எண்ணின போது, ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மனிதன் பார்க்குற விதமாக எங்களை பார்க்காதபடி ராஜா, ஆண்டவரே எங்களை நினைத்தீரே ராஜா. இந்த உலகத்தில் எவ்வளவோ சனங்கள் இருந்த போதிலும் எங்களை நீர் மறந்து போகவில்லை அப்பா. நன்றி கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே எங்கள் தேவன் பெரியவர் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற எங்கள் தேவன் உன்னதமானவர் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமை துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஆமென். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவே. ஆலேலூயா, 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 கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மீட்பர், அவர் மீட்பர்,
இன்னேசர் பரிசுத்தர் தாட்சி அடைந்திடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அவர் மெய்ப்பர், அவர் மீட்பர், இன்னேசர் பரிசுத்தர் தாட்சி அடைந்திடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க.